ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். December 2 டெய்லி கரண்ட் அஃபேர். துருக்கியிலிருந்து வந்து 11,000 டன் வெங்காயம் இறக்குமதி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து MMTC நிறுவனமும் துருக்கியும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னடா ஆனியன் இறக்குமதி பண்ணுறதெல்லாம் படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டால் மகாராஷ்டிரா அதிகமாக வந்து ஆனியன் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆனியன்னால் நிறைய அரசியல் திருப்பங்களும் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவுடைய பேரவைத் தலைவராக யாருன்னா நியமிச்சிருக்காங்கன்னா நானா பட்டோலே. புதிய பட்டுப்பாதை திட்டம் வந்து சீனா செயல்படுத்திகிட்ருக்கு. இதில் வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ண கண்ட்ரி எதுன்னு கேட்டால் மலேசியா. ஏற்கனவே வந்து இத்தாலி வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. இது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. மகாராஷ்டிரா வந்து 80% தனியார் வேலை வந்து உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒருத்தவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க கேக்கா. அவங்க பேர் என்னென்னா சோமாராய் பட் பர்மன். இவங்க வந்து 22வது கேக்கு. பெண்களில் இவங்க வந்து 7வது கேக்கு. தேசிய சீனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி வந்து ஜலந்தர் பஞ்சாபில் நடக்குது. இதில் வந்து குர்சரன் கவுர் அப்படின்றவங்க வந்து ஒரு உமன். அவங்க 76 கேஜி பிரிவில் வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மென்ஸ் பிரிவில் வந்து குர்ப்ரீத் சுனில் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க. நமீபியாவுடைய அதிபர் யாருன்னா ஹேக். சீனாவில் வந்து மொபைல் இணைப்பு பெறணும்னா முக அடையாளம் மின்னணு முறையில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.